இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி 2020 எப்படி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ. பிஜிடிஆர்பி 2019 முடிஞ்சது. 19 பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி பாஸ் பண்ண முடியாமல் குறைஞ்ச மார்க்கில் வாய்ப்பை கைவிட்டவங்களுக்கும் இல்லை புதுசாக படிக்க போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸ், நம்ம சப்ஜெக்டோட சிலபஸை கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிலபஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்தது சிலபஸில் இருக்க யூனிட் வைஸ் மெட்டீரியல்ஸ், உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாக மெட்டீரியல்ஸாக கலெக்ட் பண்ணலாம். ஒன்று, உங்கள் சப்ஜெக்டில் எங்கேயாவது கிளாஸ் நல்லா எடுத்தாங்க அப்படின்னா கிளாஸ் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் புக்ஸு, நீங்கள் எப்படியும் யூஜி பிஜியில் உங்கள் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருப்பீங்க, எந்தெந்த புக்ஸில் நல்லா இருக்கும், எந்தெந்த டாபிக் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து அதுக்காக உங்கள் யூனிட் வைஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் அந்த புக்ஸை வாங்கி. அடுத்தது என்னென்னலாம் படிக்கணும், எந்தெந்த பார்ட்லேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வருது, இதெல்லாம் படித்தா நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பிளான் பண்ணி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷன், ஜென்ஸாக இருந்தால் வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறது, அந்த டைம் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். கேர்ள்ஸ்க்கு இன்னும் சொல்லவே தேவையில்ல, அதுவும் மேரிட் கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படி ஷேர் பண்ணிக்கவே முடியாது, யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து என்ன பண்ணணும்னா எந்த டைமில் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த டைமில் கண்டிப்பாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிருங்க. அப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இதை தாண்டி நான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் படிக்க உட்கார்ந்தீங்கன்னா அதை மட்டும் தான் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கண்டிப்பாக இப்போ அப்டேட்டாக நம்ம எல்லாராலையுமே எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சிட்டு வச்சுருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருத்தங்களுக்கு தெரியாமல் இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கணும். இதில் நிறைய செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நீங்களும் ஹெல்பிங் மைண்டோடு இருக்கணும். அந்த மாதிரி குரூப் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு தெரியாத டாப்பிக்கை அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட்டு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி ஒரு 2 hoursனாலும் அந்த மாதிரி குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு க்ளியர் பண்ணிக்கிறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மெயினான விஷயம் உங்களோட ஹெல்த். நான் படிக்கிறேன்னு சாப்பிடாமலே இருக்கிறது, வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபக மருதி போன்ற நிறைய பிரச்சனைங்க உங்களுக்கு ஏற்படும். அதனால் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிஆர்பியில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லோரும் கூடிய சீக்கிரத்துலேயே பிஜி டிஆர்பியில் பாஸ் பண்ணி பிஜி அசிஸ்டண்ட்டாக வர என்னுடைய வாழ்த்துக்கள்.